வரைவுச் செய்திகள். திருப்பூர் மாவட்டம் அவினாசி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட நம்பியம்பாளையத்தில் மாநில செய்தித்துறை அமைச்சர் மு. பே. சாமிநாதன், நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர். ராசா ஆகியோர் ஒருங்கிணைந்த அரசு ஆரம்ப சுகாதார கட்டிடத்தை திறந்து வைத்தனர். நம்பியம்பாளையத்தில் 1,40,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் தண்டுக்காரன் பாளையத்தில் 25,00,000 ரூபாய் மதிப்பில் துணை சுகாதார நிலையத்தையும் அமைச்சர் திறந்து வைத்தார். அவினாசி பொது மருத்துவமனையில் 3,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நன்கொடையாளர்கள் வழங்கிய குளிர்சாதன எந்திரங்கள், 20,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மின்னாக்கி ஆகியவற்றையும் மருத்துவமனை பயன்பாட்டிற்கு வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், நோயாளி இல்லத்திற்கே சென்று தேவையான சிகிச்சை அளிக்கும் மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தின் கீழ் திருப்பூர் மாவட்டத்தில் சுமார் 2,500 நீரிழிவு நோயாளிகள் பயனடைந்துள்ளதாக தெரிவித்தார். தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனாரின் 138வது பிறந்தநாளையொட்டி தமிழக முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் சமூக வலைதளங்களில் வாழ்த்துச் செய்தி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தமிழ் மொழி நடையை மூச்சாக கொண்டவர் திருவிக்கா என்றும், தொழிற்சங்க இயக்கத்தின் முன்னோடிகளில் ஒருவர் என்றும், தந்தை பெரியாரை வைக்கம் வீரர் என புகழ்ந்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழ் சமூக மேம்பாட்டிற்கு உழைத்த திருவி கல்யாண சுந்தரனாரை என்றென்றும் போற்றுவோம் என்றும் மு. க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு சார்பில் திருவிக்காவின் 138வது பிறந்தநாளை ஒட்டி சென்னை மதுரவாயில் வட்டத்தில் உள்ள செட்டியார் அகரம் திருவிக்கா நூலகத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலை அமைந்துள்ளது. சிலைக்கு கீழே வைக்கப்பட்டுள்ள அவரது படத்திற்கு மாநில செய்தித்துறை அமைச்சர் மு. பே. சாமிநாதன், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர், சட்டப்பேரவை உறுப்பினர் க. கணபதி ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தமிழகத்திற்கு மேலும் 480,000 கோவிஷீல்டு தடுப்பூசிகள் 40 பார்சல்களில் புனேவிலிருந்து இன்று மதியம் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தது. இந்தியாவில் கொரோனா வைரசின் 3வது அலை வரும் அக்டோபர் மாதம் உச்சத்தை தொடும் என உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து 24 மணி நேரமும் தடுப்பூசிகள் போட்டுக் கொள்ளும் வசதிகள், வயதானவர்களின் வீடுகளுக்கே சென்று தடுப்பூசி செலுத்தும் பணி போன்ற திட்டங்களை தமிழக அரசு மேற்கொண்டுள்ளது. இந்நிலையில் மத்திய சுகாதாரத்துறை தமிழகத்திற்கு மகாராஷ்டிர மாநிலத்திலிருந்து கோவிஷீல்டு தடுப்பூசிகள் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தது. இந்த தடுப்பூசிகள் தமிழக அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் இடையிலான புறநகர் ரயில் சேவை பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்றிரவு 11:10 மணி முதல் நாளை காலை 3:10 மணி வரை பகுதி சேவையாக இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், பொறியியல் பணிகள் காரணமாக சென்னை மோர் மார்க்கெட் திருவள்ளூர், வேளச்சேரி பட்டாபிராம், சென்னை மோர் மார்க்கெட் ஆவடி, சென்னை மோர் மார்க்கெட் அரக்கோணம் உள்ளிட்ட சில ரயில்கள் நள்ளிரவும் அதிகாலை வரை ரத்து செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளது. இதேபோல் பட்டாபிராம் வரை செல்லும் ரயில்கள் ஆவடி வரை இயக்கப்படும் என்றும், அரக்கோணம் வரை செல்லும் வண்டிகள் திருவள்ளூர் வரை இயக்கப்படும் என்றும், திருத்தணி வண்டிகள் ஆவடி வரையிலும் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலமாக திகழும் குழந்தைகளுக்கு தேவையான உரிமைகளை பெற்றுத் தருவது நம் அனைவரின் பொறுப்பாகும் என மாநில குழந்தை உரிமைகள் ஆணைய உறுப்பினர் வி. ராமராஜ் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கிராம நிர்வாக அலுவலர்கள், கல்வித்துறை அலுவலர்கள், குழந்தைகள் பாதுகாப்பு அலக அலுவலர்கள், தன்னார்வலர்கள் பங்கேற்ற ஒருநாள் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய குழந்தைகள் நல ஆணையத்தின் உறுப்பினர், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கில் தமிழக அரசு விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்றார். அந்த வகையில் பாதிப்புகளை கண்டறிய தனிக்குழுக்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் குழந்தைகளுக்கு கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு, குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு போன்றவற்றை உறுதி செய்யும் வகையில் குழுக்கள் தீவிரமாக பணியாற்றுவார்கள் என்றும் ஆணைய உறுப்பினர் தெரிவித்தாா்.